அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம விஜய் இன்ஃபோ சேனல். முதல்ல நாம் டிஸ்க்ளைமரை பார்த்துடலாம். நான் வந்து முறையாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆலோசகரோ மருத்துவரோ கிடையாது. இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டுள்ளதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி முறையாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆலோசகரிடமோ மருத்துவரிடமோ ஆலோசனை எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஃபாலோ பண்ணுங்கள். மேலும் விவரங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டுள்ள நம்பரை தொடர்பு கொள்ளலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 12 காய்கறிகளையும் நீங்கள் பச்சையாகவும் சாப்பிடலாம், உணவாகவும் சாப்பிடலாம். இந்த 12 காய்கறிகள் எவை எவைன்னா, ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு புரிய வைக்கணும்னா, நமது வீட்டுக்கு புரோகிதம் பண்ண புரோகிதரை கூப்பிட்டா என்னென்ன காய் கேட்டு வாங்குவீங்க? பூசணிக்காய், தேங்காய், கொத்தவரங்காய், வாழைக்காய், கத்திரிக்காய், பீர்க்கங்காய், முருங்கை, என்னைக்காவது கேரட்டு, பீட்ரூட்டு, காலிஃப்ளவரு, புரோக்கோலி என்னைக்காச்சும் கேட்டு வாங்கியிருக்காங்களா? யோசிச்சு பார்க்கணும். காலங்கள் கடந்தாலும் இன்றைக்கும் அந்த ஒரு நிகழ்வுக்கு அவர்கள் கேட்டு வாங்கக்கூடிய காய் நம்மளுடைய. நாம் என்ன செய்வோம்? அந்த காயை வாங்கவே மாட்டோம். நமக்கு தெரிஞ்சது கேரட்டு, பீட்ரூட்டு, முள்ளங்கி, காலிஃப்ளவர், இது எல்லாமே நம்மளுடைய சீதோஷன நிலையில் விளையக்கூடிய காய்கறிகளா? அப்ப அவர்களுக்கு இது பிரதான உணவு. அங்க இந்த வெள்ளை பூசணிக்காய் விளையாது, முருங்கக்காய் விளையாது, கத்திரிக்காய் விளையாது, கீரை விளையாது. அவர்களுக்கு அங்கு பூமிக்கு கீழே விளையக்கூடிய கிழங்கு வகைகள் தான் அவர்களுக்கு உணவு. நம்மளுடையது சீதோஷண நிலை, வெப்ப மண்டல பகுதி. நமக்கு பூமிக்கு கீழே விளையக்கூடிய கிழங்கு வகைகளை தவிர்க்க வேண்டும். சொன்னாங்களா இல்லையா? பூமிக்கு கீழே விளையக்கூடிய கிழங்கு வகைகளை தவிர்க்க வேண்டும். அதுல குறிப்பா ரெண்டு கிழங்குகளுக்கு மட்டும் விதிவிலக்கு வச்சாங்க. என்னென்ன கிழங்கு? கருணை கிழங்கு, சேனக்கிழங்கு. இந்த ரெண்டு கிழங்கும் மனிதனுடைய உடம்புக்கு குளிர்ச்சிகளை உருவாக்கக்கூடியது. அப்போ கீழே இருக்கக்கூடிய கிழங்குகளை தவிர்க்கணும்னா நம்ம என்ன செய்வீங்க? அதைத்தான் சாப்பிட்றோம். வாரத்துக்கு 3 நாள் பீட்ரூட் இல்லாமல் சாப்பிட்றது இல்லை. கேரட்டு, இந்த வெள்ளை பூசணிக்காய் வாங்குவோம். எதுக்கு வாங்குவோம்? வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா எங்கிருந்தாலும் தேடி பிடிச்சி வாங்கி அதுக்கு மேலே ஒரு சூடத்தை பற்ற வச்சு கம்பெனிக்கோ வாகனத்துக்கோ சுற்றி நடு ரோட்டில் போட்டு உடச்சி டூ வீலர்காரனை கீழே விழ வச்சு பக்கத்தில் இருக்க மருத்துவமனைக்கு அனுப்பிச்சு வச்சுருவோம். அதைத்தானே செய்கிறோம். இந்த அரசாணிக்காய் என்ன பண்ணுவோம்? எப்பயும் தொடமாட்டோம். இனி அடுத்த மாதம் தை மாதம் 1ஆம் தேதி வருதுன்னு சொன்னால் எங்கே இருந்தாலும் இந்த அரசாணிக்காயை வாங்கிட்டு அன்னைக்கோடு சமைச்சு, அன்னைக்கு தொடக்கமும் அன்றுதான், இறுதியும் அன்றுதான், முடிவும் அன்றுதான். அதுக்கு அடுத்த வருஷம் தான் அந்த அரசாணிக்காயை தேடி பிடிப்போம். அதை பார், அவ்வளவு அற்புதமான உள்ள காய்கறிகள் எல்லாம் நம்ம தவிர்த்து விட்டு மற்ற காய்கறிகளை எடுக்க வேண்டாம் சொல்லல, எடுத்துக்கங்க. எந்த காய் எடுக்கணுமோ எடுத்துக்கங்க. ஆனால் நீங்கள் எந்த சீதோஷ நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த சீதோஷ நிலையில் விளையக்கூடிய காய்களுக்கும் கீரைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுங்கள் என்பதுதான். அப்ப எத்தனையோ காய்கறிகள் இருந்தாலும் அத்தனை காய்கறிகளை நாம் தேர்ந்தெடுக்கவில்லை. மருந்தாக 12 காய்கறிகளை தேர்ந்தெடுத்திருக்கின்றோம். அந்த 12 காய்கறிகள் எவை எவை என்பதை பார்க்கலாம். 1, வெண்பூசணிக்காய். 2, கத்திரிக்காய். 3, கொத்தவரங்காய். 4, பொடலங்காய். 5, அரசாணிக்காய் அல்லது பரங்கிக்காய் அல்லது மஞ்சள் பூசணிக்காய் அல்லது கல்யாண பூசணிக்காய். தென் மாவட்டத்தில் அதற்கு பெயர் தான் பூசணிக்காய். அதாவது 5வது காய் இந்த காய். இங்கே கொங்கு மண்டலத்தில் இதற்கு பேர் அரசாணிக்காய். கோவையில் அரசாணிக்காய். தென் மாவட்டத்தில் பூசணிக்காயே இது தான். அங்கே வெள்ளை பூசணிக்காய்க்கு தடியங்காம்பாங்க அவங்க, ஓகேங்களா? இது மஞ்சள் பூசணிக்காய் அல்லது பரங்கிக்காய் அல்லது கல்யாண பூசணிக்காய், இத்தனை பெயர்களில் வழங்கக்கூடிய ஒரு காய் இந்த அரசாணிக்காய். 6வது காய் கோவக்காய். இதெல்லாம் நம்ம செடி கொடியோடு பார்த்ததோட சரி, கிளி நல்லா சாப்பிட்டு பேசாத கிளியும் பேசும். நம்ம கோவக்காய் சாப்பிடுவோம். எப்படி சாப்பிடுவோம்? நல்லா வறுத்து
எண்ணெயில் போட்டு மிதக்க போட்டு புளிக்குழம்பு ஊற்றி நல்ல காரத்தை போட்டு உச்சந்தலையில் வேர்த்து ஒழுகி ஃபேனை அஞ்சில் வச்சு இடுப்பு பெல்ட்டை லூஸ் பண்ணி ரவுண்டு கட்டி அடித்தா அந்த கோவக்காய்னால நோய் தானே வரும். கோவக்காய் ஆறாவது காய், கோவக்காய் ஏழாவது காய் முருங்கை, எட்டாவது காய் பீர்க்கங்காய், ஒன்பதாவது காய் தேங்காய், பத்தாவது காய் எலும்புச்சம்பழம். இது காயா பழமா? எலும்புச்சம்பழம் உண்மையான பெயர் என்ன? எலும்புச்சம்பழத்திற்கு உண்மையான பெயர் என்ன? தேசிக்காய். தேசிக்காய் எலும்புச்சம்பழத்துக்கு உண்மையான பெயரு தேசிக்காய், ரைட்டுங்களா? பதினொன்று வெண்டைக்காய், பனிரெண்டு நம்ம எல்லாம் வாழ வைக்கக்கூடிய வாழைக்காய். அப்போ முதல் காய் வெண்பூசணிக்காய், இரண்டாவது காய் கத்திரிக்காய், மூன்றாவது காய் கொத்தவரங்காய், நான்காவது காய் பொடலங்காய், ஐந்தாவது காய் அரசாணிக்காய், ஆறாவது காய் கோவக்காய், ஏழாவது காய் முருங்கை, எட்டாவது காய் பீர்க்கங்காய், ஒன்பதாவது காய் தேங்காய், பத்தாவது காய் தேசிக்காய் என்று சொல்லக்கூடிய எலும்புச்சம்பழம், பதினோராவது காய் வெண்டைக்காய், பனிரெண்டாவது காய் நம்ம எல்லாம் வாழ வைக்கக்கூடிய வாழைக்காய் அல்லது வாழைப்பூவு, ரைட்டுங்களா? இந்த பனிரெண்டு காய்கறிகள் தான் அதி முக்கியத்துவம் வாய்ந்தது. அப்போ நீங்கள் யோசிக்கலாம், மற்ற காய்கறிகளில் முக்கியத்துவம் இல்லையானே, எல்லா காய்கறிகளும் முக்கியத்துவம் தான், அதில் எது தி பெஸ்ட்டோ அதை தேர்ந்தெடுத்துருக்கோம், ஓகேங்களா? இந்த பனிரெண்டு காய்கறிகளையும் நீங்கள் மருந்தாக எடுத்துக்கொள்ளலாம். மருந்தாக எடுத்துக்கொள்வது எப்படி? பச்சையாக, தோளோடு, சதையோடு, விதையோடு எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்த ஒரு கேள்வி, பச்சையாக சாப்பிட்றதுக்கு நாங்கள் என்ன, ஆடு மாடா? கேள்வி வருமா இல்லையா? உண்மையிலேயே ஓர் அறிவில் இருந்து ஐந்தறிவு ஜீவன்கள் வரை அது உண்ணக்கூடிய உணவுகளை வறுத்து சாப்பிடுகிறதா அல்லது பொறிச்சு சாப்பிடுகிறதா, மேலே இருக்கக்கூடிய தோலை சீவி குப்பையில் போட்டு நடுவில் இருக்கக்கூடிய விதையை தூக்கி கீழே போட்டு அந்த சதையை தூக்கி நல்லா கொதிக்க வச்சு மசாலா போட்டு சாப்பிடுகிறதா? எப்படி சாப்பிடுகிறது? பச்சையாக சாப்பிட்டதுனால தான் அது ஆரோக்கியமாக இருக்குது. யானைக்கு என்றைக்காச்சும் மூட்டு தேய்மானம் வந்திருக்கா? நின்றுக்கிட்டே தானே இருக்குது. யானைக்கு மூட்டு தேய்மானம் வந்திருக்கா இல்லை வெரிகோஸ் வைன் வந்திருக்கா? சிங்கத்துக்கு வயசாகி சொல்லிட்டு கண் பார்வையில் குறைபாடு வந்து அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டலில் கண் கண்ணாடி போட வந்திருக்கா? எந்த ஒரு விலங்கும் வருவது கிடையாது, புரிஞ்சிருச்சா? ஆனால் வரும் எந்த விலங்குக்கு? நாம் வீட்டில் வளர்க்கக்கூடிய விலங்குகளுக்கு வரும். ஏன்னா அது நம்மளோட சேர்ந்தது. நாம் தயிர் சாதம் சாப்பிட்டா அதுக்கு தயிர் சாதம் தான் கொடுக்குறோம், அவருடைய குணத்தவே நம்ம மாற்றுறோம். அப்போ அதுக்கு நோய் வராமல் என்ன செய்யும்? ஆனால் இயற்கையாக காடுகளில் திரிந்து கொண்டிருக்கின்ற ஓர் அறிவில் இருந்து ஐந்தறிவு ஜீவன்கள் வரை அதுகளுக்கு நோய்கள் என்பது கிடையாது, பற்றாக்குறை லைஃப் வராது, ஆரோக்கியத்தோடு இருக்கும். அது எப்படி சாப்பிடுகிறது? எப்படி சாப்பிடுது கேட்டால் அதுக்கு அஞ்சறிவு சார், சொல்லுவீங்களா இல்லையா? அதுக்கு அஞ்சறிவு, பச்சையாக தான் சாப்பிடும். எங்களுக்கு எத்தனை அறிவு? சரி, எத்தனை பேர் இங்கே ஆறு அறிவு உள்ளவர்கள் சொல்லுங்க பாப்போம். ஆறு அறிவு உள்ளவர்கள் எத்தனை பேர்? யாருக்கு இல்லையா? அதுலேயும் டவுட் வந்துருச்சு. ஆனால் ஐந்தறிவு பெரியதா ஆறு அறிவு பெரியதா? ஆமாம், கவிஞர் வைரமுத்து சொல்லியிருப்பார், ஐந்து பெரியதா ஆறு பெரியதா? எந்த ஒரு உயிரினமும் இறைப்பைக்கு மேலே இன்னொரு வயிறை வளர்ப்பது இல்லை. எங்கேயாவது தொப்பை கிளியோ தொப்பை முயலோ பார்த்தது உண்டா? எந்த விலங்கிற்காவது சக்கரை வியாதி என்றென்று உண்டா? பறவைக்கு வேர்ப்பது இல்லை, பறவைகள் கூடு கட்டி வாடகைக்கு விடுவது இல்லை, விலங்குகள் தேவையற்ற நிலம் திருடுவது இல்லை. கவனி மனிதனே, கூட்டு வாழ்க்கை குலையாதிருப்பதே காட்டுக்குள்தான்.
அறிந்தால் ஆச்சரியம் கொள்வாய், உடம்பை உடம்புக்குள் புதைக்கும் தொழுநோய் விலங்குகளுக்கு இல்லை. இதையும் புரிந்து கொள், கற்ப வாசனை கண்டுகொண்டால் காலை பசுவை சேர்வது இல்லை. ஒருவனுக்கு ஒருத்தி, உனக்கு வார்த்தை, புறாவிற்கோ வாழ்க்கை. எந்த ஒரு புறாவும் தன் ஜோடியின்றி பிற ஜோடி தொடுவது இல்லை. பூகம்பம் வருது எனில் அங்கெங்கும் அலைபாயும் விலங்கினங்கள், அடிவயிற்றில் சிறகடிக்கும் பறவைகள் அங்கெங்கும் அலைபோதும். மனிதா, இப்பொழுது சொல், ஐந்தறிவு பெரியதா ஆறறிவு பெரியதா? அஞ்சுதான. அதுக்கடுத்து மாண்டால் மானின் தோல் ஆசனம், மயிலின் தோகை விசிறி, யானையினுடைய பல் அலங்காரம், ஒட்டகத்தினுடைய எலும்பு ஆபரணம். மனிதா, நீ மாண்டால் ஒரு சிலரை இந்த மண் கூட நிராகரிக்கும் என்பதைத்தானே தீயிலிட்டு பொசுக்குகிறார்கள். இப்பொழுது சொல், ஐந்தறிவு பெரியதா ஆறறிவு பெரியதா? மனிதன் வாழ்வதற்காகத்தான் விலங்கினுடைய பாலை குடிக்கிறோம் இல்லையா? எந்த ஒரு விலங்கு குட்டி வாழ்வதற்கு மனித பாலை குடிக்கின்றோமா? இல்லை இல்லை. அப்ப ஐந்தறிவு பெரியதா ஆறறிவு பெரியதா என்று கேட்டால் எது பெருசு? அப்புறம் எதுக்கு சார் ஆறாவது அறிவு கொடுத்தான்? சிந்திக்கணும், பகுத்து ஆராயணும். நாம் செய்யக்கூடிய செயல்கள் சரியா தவறா என்பதை ஆராய்ந்து செய்ய வேண்டும், ரைட்டுங்களா? அப்போ அதனுடைய இயற்கையிலேயே ஒவ்வொரு உயிரினத்துக்கு என்ன உணவு படைக்கப்பட்டிருக்கின்றதோ இறக்கும் தருவாய் வரை அந்த உணவைத்தான் அது எடுக்கும். புலி பசித்தாலும் புல்லை திங்காது, மானு பசித்தாலும் மாமிசத்தை திங்காது, இல்லையா? அது அதுக்கு இயற்கைப்பட்ட என்னென்ன உணவுகள் தீர்மானிக்கப்பட்டு இருக்கிறதோ அதைத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், அதுதான் சரி. அப்போ ஒரு கேள்வி வரும், அசைவம் நல்லதா கெட்டதா? இதுக்கு முன்னாடி அதை கேட்போம், இது சாப்பிடலாமா அது சாப்பிடலாமா? எதை வேணாலும் சாப்பிடுங்க சார், ரைட்டுங்களா? நீங்கள் சைவம் சாப்பிட்டாலும் சரி அசைவம் சாப்பிட்டாலும் சரி, நீங்கள் சைவமோ அசைவமோ சாப்பிட்டால், அசைவத்தை சாப்பிட்டால் இறைவன் கோபித்துக் கொள்வார் என்பதற்கு எந்த சான்றும் கிடையாது. நீங்கள் அசைவத்தை சாப்பிட்டால் இறைவன் உங்களை தண்டிப்பான் என்பதற்கும் எந்தவித சான்றும் கிடையாது. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தம் உண்டு. நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுக்கும் உங்களுடைய உணர்வுக்கும் சம்பந்தம் உண்டு. நீங்கள் சாப்பிடக்கூடிய உங்கள் உணவுக்கும் உங்கள் உயிருக்கும் சம்பந்தம் உண்டு. உங்கள் உயிருக்கும் உங்கள் மனதிற்கும் சம்பந்தம் உண்டு. உங்கள் மனதிற்கும் இறைவனுக்கும் சம்பந்தம் உண்டு. அப்போ நீங்கள் எந்த உணவை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடிய உரிமை உங்களுக்கு உண்டு. அப்போ அசைவம் தான் சாப்பிடணும், சைவம் தான் சாப்பிடணும் இல்லை. நன்கு அசைவம் சாப்பிடுகிறவராக இருந்தால் உழைக்கிற மாதிரி இருக்கணும், நன்கு வேர்வை சிந்தி உழைக்கணும். சாப்பிட்ட உணவு கலோரி எரிக்கப்பட வேண்டும். அந்த அளவுக்கு நீங்கள் உழைப்பை போடுவதாக இருந்தால் அசைவமும் உங்களுக்கு மருந்தாக மாறும். ஆனால் இன்னைக்கு நம்ம உடல் உழைப்பே என்பதே கிடையாது. சேர்ல தான் உட்காந்துருக்கோம், ஏசி ரூம்ல தான் போறோம், ஏசி கார்ல தான் போறோம். அப்போ உடல் உழைப்பே இல்லாத பட்சத்தில் நீங்கள் அசைவ உணவை சாப்பிட்டால் அந்த உணவு கலோரி எரிக்கப்படுவதற்கு உங்களுடைய உடல் எரிசக்திகள் தூண்டப்படாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த உணவே உங்களுக்கு நோய்களை உருவாக்க ஆரம்பிக்கும். அப்போ நம்மளுக்கு உடல் உழைப்பு இல்லாத பட்சத்தில் எளிதில் ஜீரணமாகக்கூடிய காய்களும் கீரைகளும் தான் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். அதனால் எந்த உணவுக்கும் இங்கே போட்டி கிடையாது, எந்த உணவை வேண்டாம் என்று சொல்லவில்லை. இன்றைய சூழ்நிலையில் உடல் உழைப்பு இல்லாமல் மூளைக்கு வேலை செய்து கொண்டிருக்கின்ற நாம் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய உணவு வகைகளில் இந்த காய்களும் கீரைகளுக்குத்தான் முக்கிய பங்கு. அதனால தான் அதை உணவை மருந்தாக்கும் கலையை நாம் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றோம், ரைட்டுங்களா? அப்போ இந்த 12 காய்கறிகள்